Hi guys, I'm Nagi. Welcome to Film React. Okay guys, so Bigil padam vandu release aagapodu. Ellarum verithanama ulaga fulla wait pannirukinga worldwide. தட் இந்த படம் வந்துட்டு எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்றது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது பிகில். அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அன் ஐகானிக் ஃபிலிம் ஆஃப் 2019, ஓகேங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த படத்தை பற்றி நிறைய விதமான, எஸ்பெஷலி கதை வந்து எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் வந்துட்டு பிகில் ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கு வந்துட்டு 100,000+ மேலே வியூஸ் வந்துருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் நினச்சிருந்தாங்க நாகின் மட்டும் தனியாக பண்ணால் அந்த வியூஸ் வராதோ அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருந்தாங்க. சோலோவாக வந்துருந்தது, அது வந்து என்னால் இல்லைங்க, அது பிகாஸ் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபில்ம் ரியாக்ட் ஃபேன்ஸ். ஏன்னா நிறைய தளபதி ஃபேன்ஸ் இல்லாதவங்க கூட நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எஸ் ஷர்மிளா வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தாங்க, பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆனாங்க, பயங்கர ஏகராக இருக்காங்க அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டேவை பார்த்துருணும் அப்படின்ட்டு. டெஃபினெட்லி நாங்கள் வந்து அந்த படத்தை ஃபஸ்ட் டே பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அண்ட் அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ கொடுப்போம், அண்ட் வில் ஹாவ் அ ஸ்மால் சர்ப்ரைஸ் ஆன் தேட், ஓகே? ஸோ அதை என்னன்றது நீங்கள் பிகிலோட மூவி ரிவ்யூ பாருங்கள், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கே தெரிஞ்சிடும் என்னென்ட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஓகே, லெட்ஸ் சே இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா? என்னோட பர்சனலாக நான் ஒரு ஸ்பெக்குலேஷன் கூட நான் இருக்கேன் இந்த கதை எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றதுல. அதில் வந்து ஒருவேளை நான் சொல்கிறது சரியாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், பட் நான் சொல்கிறது வந்துட்டு உங்களால் ஏற்றுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது என்னோடய பர்சனல் ஒப்பீன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னா, நீ நிறைய பேர் என்ன சொன்னாக்கா, 3 விஜய் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யங் விஜய் வந்து இறந்துடுவார், அப்புறம் வந்துட்டு அதை பழி வாங்குறதுக்கு அண்ணன் விஜயும் அப்பா விஜயும் வர மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எப்படி யோசித்தாலும் என்னால் வந்து அந்த இதை ஏற்றுக்க முடியல. ஆனால் நிறைய பேரோட கருத்து அதுவாக தான் இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த 3 விஜய் சார் படம் காமிச்சது வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களை குழப்ப வர்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இதான் நடந்துச்சு. ஸோ 3 விஜயவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதில் வந்து 2 விஜயவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த யங் விஜய் தான் அப்புறம் கோச்சாக வர்றது நான் நினைக்கிறேன். அவர் யங்காக இருக்கும்போது என்னமோ நடந்திருக்கு, அண்டு அது வந்து யங் விஜய் இறந்துருவாருன்றாங்க தெரியுங்களா, அது வந்து அந்த யங் விஜயவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு அந்த டீமில் வேறு யாராவது ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஜடாலாம் நடிச்சிட்டு இருக்காரு தெரியுங்களா கதிர், ஒருவேளை அவர் தான் அதில் இறந்து போய் அவரை பழி வாங்குறதுக்கு தான் அந்த யங் விஜய் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாகி கோச்சாக மாறுற விஜயவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது எங்கள் யோசிச்சு பாருங்கள், நயன்தாரா எப்படி யங் விஜயம் லவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த அந்த பாயிஷாக இருக்கிற விஜயம் லவ் பண்ணிவிட்டு எப்படி அந்த கோச்சு இன்னொரு ஐ மீன் அவர் அண்ணனாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த யங் விஜய் தான் அந்த கோச்சு. ஸோ அந்த 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 மகன் விஜய் அப்பா விஜய் இந்த 2 விஜய் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த யங்காக இருக்கிற அந்த பாய் ஷாய் விஜய் இறந்துட்ட மாதிரியும் அவரை பழி வாங்குறதுக்கான்றதை தாண்டி இது எப்படி இருக்குன்னா, அந்த யங்காக இருந்த டைமில் அவர் கூட இருக்க அந்த கதிர் அந்த டீமில் இருக்கிற அவரை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் இறந்துட்ட மாதிரியும் அவரை பழி அவருக்கு நடந்த விஷயங்களை பழி வாங்குறதுக்காக இவர் வந்து கோச் ஆகி அண்ட் இ டேக் ரிவெஞ்ச் ஆன் தேட் அண்ட் அப்பா விஜயும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குமோன்றது என்னோடய ஸ்பெகுலேஷன். ஏன்னா எனக்கு நான் மட்டும் இல்லை, முக்கால்வாசி தளபதி ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு விஜய் சார் இறந்து அப்படி அந்த மாதிரி அதை காட்டுறதே வந்துட்டு இட் டசன் மேக் சென்ஸ், அது சரியாக ஏற்றுப்பாங்களா நமக்கு தெரில. ஏன்னா தளபதி ஃபேனால் என்னால் அதை பார்க்க முடியாது, என்னால் ஜீர்ணிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது, ஸ்கேவா? ஸோ கண்டிப்பாக அது அட்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் திங்க்ஸ் ஐ வுட் டூ சஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாரி, அப்படி எடுத்தாலும் அது தவறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன், சரிங்களா? ஸோ இது என்னோடய ஸ்பெக்குலேஷன் அண்ட் சோஃபா இதுதான் என் மைண்டில் இருக்குது. மற்றபடி நீங்கள் அந்த இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கூட ஒரு சில இடங்கள் இங்கே ட்ரெய்லரில் பார்த்தா தெரியும். நயன்தாரா கூட சொல்லுவாங்க, நீ ஒன்ன மாதிரி இல்லை, காதலுக்கு மரியாதை மாதிரிலாம் நீ இல்லை, இப்போ நீ ரொம்ப ஆக்ஷனாக மாறிட்ட அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது வெறும் காமெடியாக நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியாது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
ஒரு யங்கான விஜயவை நயன்தாரா பார்த்துட்டு சடன்டாக அந்த கோச்சில் வந்து ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதோ, அதனால தான் அந்த டைலாக் வருது அப்படின்ற அப்படி தான் எனக்கு தோணுது. அப்படி எப்போ எப்படி பார்த்தாலும் அந்த யங் விஜய் இறந்து இவங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து அவங்க பழி வாங்குற மாதிரி எனக்கு அது சிங்கே ஆக மாட்டேது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது என்னோட கதை, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எனக்கும் தெரிஞ்சிடும் இது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, நீங்கள் எப்படி இந்த கதை இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஏன்னா அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், சரிங்களா? ஸோ இதுதாங்க, ஓகே. ஸோ மற்றபடி பிகிலுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது வேர்ல்டு வைட், அண்ட் டெஃபினெட்லி பிகில் வந்து பெரிய லெவலில் ஹிட் அடிக்கும், அது கன்ஃபார்ம். அண்ட் எல்லா தளபதி ஃபேன்ஸ் அண்ட் எல்லா ஃபிலிம் ரிய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த பிகிலுக்கு அப்புறம் இன்னும் ஃபியூ டேஸில் வந்துட்டு நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ ரொம்ப நிறைய வேலை இருக்குது, தயவு செஞ்சு ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? என் நம்பர் இருக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோரிஸில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நிலைமையில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ட்ராகாக இருக்க நான் விரும்பலை, ஹோப்ஃபுல்லி நான் நினச்சது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இதில் இல்லை நண்பா இப்படி இல்லை நண்பா இது இந்த மாதிரி வேறு மாதிரி தருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்படின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சைட், catch you guys next video. Bye guys.